ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாமரர்களும் நாட்டு நடப்பை படித்து அறிந்து கொள்ள வேண்டும், அரசியல் தெளிவு பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தினத்தந்தி என்கிற நாளேட்டினை தொடங்கி அதை இதழியல் உலகினுடைய முதன்மையான நாளேடாக வளர்த்தெடுத்த பெருந்தகை தமிழின் மீதும் தமிழர் மீதும் பெரும்பற்று கொண்ட காரணத்தினால் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழக்கத்தை முன்வைத்தவர், இனத்தின் மீது இருந்த பற்றின் காரணமாக நாம் தமிழர் என்கிற தேசிய அடையாளத்தை வெளிக்காட்டும் விதமாக நாம் தமிழர் என்ற அரசியல் பேரியக்கத்தை தொடங்கியவர் எங்களுடைய ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள். அவருடைய 41வது நினைவை போற்றுகிற நாள் இன்று. அவர் நினைவை போற்றுகிற இந்நாளில் எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக தமிழ் மொழி மீட்சிக்கு தமிழின எழுச்சிக்கு அவர் வாழ்நாள் முழுக்க அரும்பாடாற்றினாரோ அந்த பணியை துளியும் சமரசமின்றி தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுப்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். மதிப்புமிக்க அந்த பெருந்தகைக்கு தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி பெருமிதத்தோடு தன் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. ஹலோ, என்ன ஏற்கனவே தொடங்கின திட்டங்கள்லாம் தமிழகத்துக்கு நன்மை தந்திருக்கா? எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும் ஒவ்வொரு தடவையும் தொடங்குறீங்க. ஒரு செங்கல் ஒன்று இருந்துச்சு, அதையும் ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன என்ன திட்டம் இதுவரைக்கும் 8 ஆண்டுகளில் எத்தனை திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் நிறைவேறியிருக்கா, நன்மை தந்திருக்கா? வெறும் அறிவிப்பு நடக்கும், வந்து அதை கட்டிடுவோம், இதை கட்டிடுவோம், அதை செஞ்சிருவோம் அப்படின்னு எங்கள் காதுகளில் அந்த செய்தி வரும்போது இனிக்கும், அவ்வளோதான். நீங்க 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 கேட்டீங்கல்ல, அதுக்கு தம்பி பதில் சொல்லிட்டாரு. பட்டப்பகலில் சாலையில வைத்து வெட்டி கொள்ளுகிற அளவிற்கு தான் சட்டம் ஒழுங்கு இருக்குது. என்ன சட்டம் ஒழுங்கு இருக்குது? பேசுறதுக்கெல்லாம் வழக்கு போட்டு புனைந்து சிறைப்படுத்துவது அப்படின்னா அது எப்படி இருக்கு பாருங்க? அதிகார அத்துமீறலா தெரியுதா இல்லையா? ஒருத்தர் ஒரு கருத்தை பதிவிடுறாருன்னா அதுக்கு மாற்று கருத்து இருக்கா? நீங்க அதை எதிர்த்து நீங்க ஒரு மாற்று கருத்தை தான் பதிவிடணுமே ஒழிய உடனே உடனே சிறைப்படுத்தி பேசுறதுக்கெல்லாம் குண்டா சாக்கி போடுறாங்க. பேசுனா எழுதுனா அதெல்லாம் குண்டா சாக்கினா சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்துகிற போது அது எப்படி சட்டம் ஒழுங்கா இருக்க முடியும்? அததான் சொல்றேன், இப்ப இவ்வளவு நேரம் சொல்றல, அததான் சொல்றேன். நீங்க எங்களுடைய நட்பெயரை கெடுக்குதுங்கிறீங்க இந்த மாதிரி எழுதுனது. நீங்க செய்யற செயல்ல கெடாதது செய்தியா வரும்போது கெட்டுமா? செய்தி வராம செயலை மாத்திக்கிறீங்க, வராதுல்ல? இதுவரைக்கும் எழுதுனாங்களா? இதுவரைக்கும் எழுதுனாங்களா சொல்லுங்க. இதுவரைக்கும் எழுதலை இல்ல? இதுவரைக்கும் சங்கர் பேசினாரா? இதுவரைக்கும் அவர் மாரிதாஸ் பேசினாரா? இல்ல நாங்க பேசினோமா? அதிகாரத்தில் இருக்கும்போது அதை எதிர்த்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அதிகாரம் ஆட்சியாளர்கள் அப்படின்னு பேசுறத எப்படி மக்களாட்சின்னு எடுத்துப்பீங்க? எப்படி ஜனநாயகம்னு எடுத்துப்பீங்க? சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம், வாதம் பிரதிவாதம் தானே, தர்க்கம் தானே, ஒரே ஒரு கருத்து, அதை யாருமே எதிர்க்க கூடாது, அப்படியே ஏற்றுக்கணுங்கிறது ஜனநாயகமா கொடுங்கொன்மையா? சர்வாதிகாரம் சொல்லக்கூடாது, கொடுங்கொன்மையா என்ன சொல்லுங்க? பாராளுமன்றம்னா பேசணும், அவர் ஒரு கருத்து வைப்பாரு, நம்ம அது கூடாது, இது ஆகும், ஒருமித்த கருத்து வரும்போது தான் செயலாக்கம் பெறும், அப்படிதானே? அதுக்கு தானே சட்டமன்றம், பாராளுமன்றம், நீதிமன்றம் இருக்கு. ஒரே ஒரு வழக்கறிஞர் சொல்றதை கேட்டு நீதி சொல்றது இல்லையா? எதிர்த்தரப்ப வழக்கறிஞர் சொல்றதையும் கேட்கறாங்கல்ல. அப்ப அந்த ஜனநாயகம் ஏன் நாட்டில் இல்லை? அதுதான் நம்ம கேட்கணும்.
எதிரொலிக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், எதிரொலிக்க வைப்போம்னு நினைக்கிறோம். முதல்ல முதல்ல அவங்க கொள்கை என்ன, முதல்ல அவங்க கொள்கை என்னன்னு சொல்ல சொல்லுங்க. முதல்ல முதல்ல அவங்க கொள்கை என்ன? ஏதோ கொடுமையா இருக்கு. பெருந்தலைவர் பேரை சொல்றதுக்கு காங்கிரஸ்காரருக்கு யாருக்கா தகுதி இருக்கா? எங்க ஐயா இந்திரா காந்தி அவசர நிலை அறிவிச்ச போது அவர் தவறு பண்ணிட்டோன்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா அவர் தான் பிரதமர் ஆக்குறாரு. அதுலேருந்து வெளியாகி அவர் ஸ்தாபன காங்கிரஸ் தோற்ற காங்கிரஸ்ல இருந்துடுறாரு. இவங்க இந்திரா காங்கிரஸா மாத்திட்டு போயிடுறாங்க. ஹூஇஸ் காமராஜ்னு கேட்ட இந்திரா காங்கிரஸ்ல இருந்துகிட்டு, அது இப்ப இந்திரா காங்கிரஸ் கூட இல்லை, சோனியா காந்தி காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸ், அதுல இருந்துகிட்டு நீங்க காமராஜர் ஆட்சி எப்படி? அன்னைக்கு பெருந்தலைவரோட இருந்த யாராவது இப்ப பேசுனா காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு அது சரி. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்களே அவர், அந்த பெரியவரை ஐயா மூப்பனார் கூட இல்லையே. அப்புறம் நீங்கள் வந்து திடீர்னு வந்து நான் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்பேன்னா இவ்வளோதான் நீங்கள் காமராஜரை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கீங்க? அவரை கேவலப்படுத்துறதுக்கு இது அடிக்கடி சொல்லிட்டு திரியிறீங்க நீங்கள். ஏன்னா அவர் இல்லைல்ல, அவர் இல்லாமல் இருக்கலாம், பேரங்க நாங்கள் இருக்கோம். காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு, எப்படி நடந்தது, இதை நீங்கள் எப்படி நடத்துவீங்க சொல்லுங்கள். திமுகவோட கூட்டின்னு வச்சுக்கிட்டு காமராஜர் ஆட்சி அமைப்பீங்களா சொல்லுங்க நீங்கள். ஐயா ஸ்டாலினே எங்கள் அப்பா ஆட்சியை கொடுப்பேன், நல்லாட்சியை கொடுப்பேன்னு சொல்ல முடியல. எங்கள் ஐயா எங்கள் அப்பா மாதிரி கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியல. எனக்கு தெரியும் எப்படி ஆட்சி இருந்ததுன்னு. நீங்கள் 50 ரூபா ஏற்றிட்டு 10 ரூபா குறைக்கிறதுங்கிறது அதுதான் தமிழக அரசு கேட்குது. அது எப்படி நீங்கள் வந்து இப்போ குறைக்க முடியுதில்ல? உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் குறைக்க முடியுதில்ல இப்போ, ஏன் ஏற்றுனீங்க? இந்த விலையேற்றத்தால் மக்கள் துயருவார்கள், கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுதுல்ல, அப்போ ஏன் ஏற்றுனீங்க? இப்போ குறைக்க முடியுதில்ல, அதே ஏன் முன்னாடியே குறைக்கல? சரி அந்த வேலையாவது செய்யட்டும், போய் இது கோட்டைக்கிட்டே முட்டுக்கையாவது இட்டுக்கிட்டு இருக்கட்டும், சும்மா இருந்தால் பேசிக்கிறதுக்கு அதையாவது செய்யட்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.